இந்த வீடியோவை முதல் தடவையா நீங்க பார்க்கறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிறதான பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, மிகவும் உஷாராக இருக்க வேண்டிய அஞ்சு ராசி பெண்கள் யார் என்று பார்க்கலாம். இந்த அஞ்சு ராசி பெண்களிடம் பயம் என்பதே இவர்களின் அகராதியில் இருக்காதாம். நெருங்கினால் பேராபத்து ஏற்படும். பொதுவாகவே ஆண் குழந்தைகளை விட பெண் குழந்தைகள் விரைவில் பேசவும் நடக்கவும் தொடங்கிவிடுவார்கள். பொதுவாகவே பெண்களின் தைரியம் என்பது அவர்கள் பிறக்கும் போதே உடன் பிறப்பதாகும். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் பெண்கள் தங்கள் தைரியத்தை ஏதாவது ஒரு இடத்தில் காட்டிக்கொண்டுதான் இருப்பார்கள். அது குடும்பமாக இருந்தாலும் சரி, வேலையாக இருந்தாலும் சரி, அனைத்து பெண்களுக்கும் தைரியம் இருந்தாலும் சில ராசிகளில் பிறந்த பெண்களுக்கு சற்று கூடுதலாகவே இருக்கும். எந்தெந்த ராசிகளில் பிறந்த பெண்கள் தைரியசாலிகளாக இருப்பார்கள் என்று இனி விபரமாக பார்க்கலாம். முதலாவதாக சிம்ம ராசிக்கார பெண்கள். சிம்ம ராசி பெண்களை போட்டி போட்டு நெருங்க நினைத்தால் நிச்சயம் போட்டி போட நினைப்பவர்களுக்கு ஆபத்துதான். சிம்ம ராசி பெண்களின் குறும்புத்தனம் கூட துணிவை காட்டக்கூடியதாகவே இருக்கும். விளையாட்டாக கூட இவர்களிடம் யாரும் போட்டி போட வேண்டாம். சிம்ம ராசியை வெற்றி பெற ஒரே ஆயுதம் அன்பு மட்டுமே. சிம்ம ராசி பெண்கள் எப்பொழுதுமே பெருமை மிக்க அடையாளமாக இருப்பார்கள். இவர்களுடைய ராசியின் சின்னமே இவர்களின் தைரியம் எப்படிப்பட்டது என்பதை உணர்த்துகிறது. இந்த ராசியில் பிறந்தவர்களின் ஈகோக்கள் தங்கள் சொந்த திறன்கள் மற்றும் பாதிப்புகள் குறித்த சந்தேகத்திலிருந்து அவர்களை பாதுகாக்க போதுமானது. ஒவ்வொரு சந்தர்ப்பத்தையும் தங்களை நிரூபிப்பதற்கான வாய்ப்பாக அவர்கள் பார்க்கிறார்கள். எனவே தைரியமாக இருக்க இவர்கள் ஒருபோதும் தயங்க மாட்டார்கள். அடுத்ததாக மேஷம் ராசிக்கார பெண்கள். மேஷ ராசி பெண்களை பொறுத்தவரையில் இவர்களின் அகராதியிலும் பயம் என்றே இருக்காது. ஏனெனில் இந்த ராசியில் பிறந்த பெண்கள் எப்பொழுதும் தங்களுக்கு சாதகமான சூழலை விட்டு வெளியே வர முயலுவார்கள். மற்ற பெண்கள் ஆபத்தாக பார்க்கக்கூடிய விஷயத்தை இவர்கள் தங்களுக்கான வாய்ப்பாக பயன்படுத்தி தைரியமாக களத்தில் இறங்குவார்கள். சவால்களை சந்திப்பதில் இவர்களுக்கு எப்பொழுதும் தயக்கமோ பயமோ இருக்காது. ஏனெனில் துணிந்தவர்கள் எப்பொழுதும் வெற்றியே ருசிப்பார்கள் என்பது இவர்களின் கொள்கையாகும். அடுத்ததாக தனுசு ராசிக்கார பெண்கள். இவர்களின் தைரியம் பார்ப்பவர்களை இவர்களுக்கு பைத்தியம் பிடித்துவிட்டது போல என்று நினைக்க வைக்கும். தனுசு ராசிக்காரர்கள் எதற்கும் அஞ்சாமல் நம்பிக்கையுடன் செயல்படுவார்கள். புதிதாக ஒன்றை முயற்சிக்கும் போது எப்பொழுதும் சிறப்பான முடிவுகளை மட்டுமே எதிர்பார்ப்பார்கள். இவர்களின் தைரியம் இவர்களுக்கான பாராட்டை பெற்றுத்தரும். ஒருவேளை இவர்களின் முயற்சி தோல்வி அடைந்துவிட்டால் சோர்ந்து போகாமல் நேர்மறையான முடிவாக ஏற்றுக்கொண்டு அடுத்த முயற்சியை தைரியமாக தொடங்குவார்கள். அடுத்ததாக விருச்சிகம் ராசிக்கார பெண்கள். இவர்கள் துணிச்சலுடனும் புத்திசாலித்தனமும் நிறைந்த பெண்ணாக இவர்கள் இருப்பார்கள். உண்மையான வெற்றிக்கு சவால்களை சாதிக்க வேண்டியது அவசியம் என்று நன்கு உணர்ந்தவர்களாகவும் இருப்பார்கள். இவர்களின் குறிக்கோள் ஒன்றே போதும் இவர்களின் தைரியத்தை தூண்டுவதற்கு. செயல்படுத்த முடியாத தருணங்களோ கட்டுப்பாடுகளோ இவர்களை மிகவும் காயப்படுத்தும். அது அவர்களின் தன்னம்பிக்கையை உள்ளிருந்தே சிதைக்கும். அடுத்ததாக கும்பம் ராசிக்கார பெண்கள். இவர்கள் தங்கள் தைரியத்தையும் துணிச்சலையும் மிகவும் வித்தியாசமாக வெளிப்படுத்துவார்கள். இவர்களின் ராசி மிகவும் புதிரானது. இவர்களின் தனித்துவமான குணாதிசயங்கள் இவர்களை இயற்கையாகவே துணிச்சலானவர்களாக மாற்றும். மிகவும் சுயாதீனமான ராசியாக கும்பராசிக்காரர்களுக்கு இடையான தனிமை மற்றும் முற்போக்கான மற்றும் சர்ச்சைக்குரிய சிந்தனை ஆகிய இரண்டும் சமுதாயத்தால் விதிக்கப்பட்ட விதிமுறைகளுக்கு முரணான பண்புகளாகும். மேலும் எந்த சூழ்நிலையிலும் தைரியமாக வாழ தெரிந்த ராசிக்காரர்கள் இவர்கள். என்ன நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.